இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் சூர்யா அவர்களோட பிறந்தநாள் மேஷப் பார்க்க போகிறோம். அது எந்த சேனல்லேருந்து பார்க்க போகிறோம்? மனோஜ் மேடி எடிட்ஸ் அப்படின்ற சேனலில் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க தான் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சூர்யா பர்த்டே மேஷப் 22 ஃபேன் பாய் ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு மொத்தம் வரீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் பட்டன் சேர்த்து அமைக்கிறீங்க, அப்போ தான் மணி வச்சுருக்கோம். உடனடியாக அவங்க சரி அதை மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களோ அப்போ தான் நம்ம சேனலுக்கு வேறு லெவலில் ரீச் கிடைக்கும். அதனால மறக்காம தயவு செஞ்சு பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சோஷியல் மீடியா இருக்குது, எங்களோட லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படியே எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுங்க. அப்படின்னு கொஞ்சம் கிளப் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் என்ன பதிவு பண்ண ஆசைப்படுறீங்களோ நாங்கள் பதிவு பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. நேருக்கு நேரில் சூர்யாவுக்கு நடிக்க தெரியல. இதை நீ பல வருஷம் முன்னாடி சொல்லிட்டே, புதுசாக ட்ரை பண்ணு. உறுப்பினராக இணைய நடிகர் சூர்யாவிற்கு ஆஸ்கர் குழு அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்தடுத்த முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து சூர்யா பணியாற்றி வருவது எதிர்பார்ப்பை எதிரொலித்துள்ளது. ஜெய்பின் படத்துல வந்து சில பேருக்கு சில சில சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துச்சு. நிறைய நெருக்கம் சூர்யா எது எப்படியோ சூர்யா மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப
சூர்யாவுல என்னன்னு தெரியுமா உனக்கு? Don't act, live the part. அது 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 நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன். இந்த உழைப்பு கடின உழைப்புல வந்துட்டு எப்படி வந்தாருன்னு சொன்னா, சூர்யாவுடைய எஃபர்ட் வாஸ் ட்ரெமெண்டஸ். Not even one person I thought I'll be an actor. Suriya again is a fabulous actor. சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாப்புல ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது நான் இப்படிப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே மீசலுக்குற அளவுக்கு தான் இந்த இது எல்லாமே இருந்தது. அது என்ன சொல்கிறது, சூர்யாண்ணை வந்துட்டு வேற ஒரு பரிமாற்றத்துக்கு இன்றைக்கி மாறி எல்லாம் ஒரு விஷயத்தையும் போல்டாக அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படைப்புகளில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவர் கதாபாத்திரமாக நடிக்கிறதும் இல்லாமல் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாப்புல எல்லாமே நல்ல நல்ல படங்களாக வந்து நல்ல படமாக அது 2D ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த ப்ரொடக்ஷன் அந்த பேனருக்காகவே இப்போ எல்லாரும் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு எல்லா படங்களும் சிறப்பாக இருக்குது. சூர்யாண்ணனோட மொத்த ஒரு தைரியம் தான் இவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்றதே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு ரோல் மாடலாக கூட கண்டிப்பாக அவர் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாரும் அந்த அதுன்னு சொல்கிறது நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம பேசக்கூடாது, சேஃப் ஜோனில் போகணும், அப்படியே அப்படியே ஹைடாகவே இருக்கணும் அப்படின்னா நினைப்பாங்க. நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே துணிச்சலாக பேசுவார் போவார். வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எடிட் பண்ணதுக்காக அந்த மேடி அப்படின்ற மனோஜ் மேடிக்கு வந்துட்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். சிறமையாக உண்மையான ஒரு ஃபேன் பாய் கட்டாக இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப இது அட்ராக்டிவாக இருந்தது, பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட பதிவில் பதிவு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மணி ஓசரம் கடந்து உடனடியாக தான் உங்களுக்கு அதே மாதிரி லைக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எங்கள் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒன்றா பண்ணிங்க. நாங்கள் இதே மாதிரி ஒரு வேற லெவல் வசதி வரைக்கும் பாய். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.